சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண்போம், வாருங்கள். தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிநாதனாக விளங்கக்கூடிய ஒன்றாம் அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்துல தனம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அமர்ந்திருக்கிறார். அதே போல இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடைய தனம் வாக்கு மற்றும் அதுக்கான முயற்சியை தரக்கூடிய சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு, இந்த நான்கு பாவ அதிபதிகள் ஒன்றிணைந்து இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கும் காரணத்தினாலே இந்த அமைப்பு கிட்டத்தட்ட இந்த வருடம் டிசம்பர் நவம்பர் மாதம் கடைசி வரையிலும் இருக்கும். அப்ப இந்த வருடம் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய மாதமாக, பணங்காசு கேட்ட இடத்துல பணங்காசு கிடைக்கும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள், அதில் இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள், அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கொடுத்த சாமி எனக்கு பணம் வரல, நான் கேட்ட சாமி எனக்கு பணம் கிடைக்கல, அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்து வரக்கூடிய வம்பு தும்பு வழக்கு சம்பந்தப்பட்டது, பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வழங்கக்கூடிய புதன் பகவான், ஏழுக்கும் பத்துக்கும் உடையவன் உங்க ராசியில இருந்து இப்பதான் தனம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துகள் ராசி அதிபதியோடு சேர்கிறார். ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிநாதனோடு உங்க ராசியில் இணைகிறார். இதெல்லாம் தனுசு ராசிக்கு நல்ல நிலைமையை இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுத்தி தருகிறது. சரி, இப்ப தொழில் துறை எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களை இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தொழில் துறை சிறப்பான மாதமாக இருக்கும். பத்தாம் அதிபதியாக தான் சொன்ன, ஏழு பத்து அதிபதி உங்களுடைய ராசியில் இருந்து ராசிநாதனோடும் அடுத்து அடுத்து தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்னு சொன்னேன். அப்ப என்ன இருக்குன்னா, தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில புதிய முயற்சிகள் இருக்கும், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள், புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள், அவர்கள் மூலமாக உங்கள தொழில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அதே போல தனுசு ராசி நண்பர்கள் தங்களுடைய தொழிற்சாலைகளையோ அது தாங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தையோ தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதேனும் ஒரு மாற்றங்களை செய்வார்கள். ஒரு சில இடமாற்றங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் இடமாற்றத்துக்கு கூட வாய்ப்பு உண்டு. இங்கிறது கம்பெனியை ஷிஃப்ட் பண்றது, இல்ல அதே இடத்த கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி வைக்கிறது, கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணிக்கிறது, இந்த கல்லாவை இந்த பக்கம் போடுறது, ஏதாவது ஒரு மிஷினை எடுத்து இந்த பக்கம் மாத்தி வைக்கிறது, வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் மாத்துறது, இந்த மாதிரியான ஒரு இடமாற்றங்களுக்கான மாதமாக இந்த மாதம் அமையும். அப்ப தொழில் துறையை பொறுத்த வரையில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் தனுசு ராசி என்பர்களே. தொழில ஒரு சில மாற்றங்கள் இருக்கும், அந்த மாற்றங்கள் எங்களுக்கு முன்னேற்றமாக இருக்குமா சாமி அப்படிங்கிறது தான் தனுசு ராசியுடைய கேள்வி. அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி என்பர்களே, பிப்ரவரி மாதம் மாற்றம் உங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப தொழில்துறை சிறப்பாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், பண தட்டுப்பாடுகள் குறையும், கேட்ட இடத்துல கொடுத்த இடத்துல கேட்ட இடத்துல பணங்கள் வந்து உங்களை வந்து சேரும். சரி, அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே, நீண்ட நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை இந்த மாதம் நிச்சயம் கிடைக்கும். அது அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நாலு மாதம் ஆகுது சாமி, மூணு மாதம் ஆகுது சாமி, இன்னும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நீங்க வேலைக்கு போகக்கூடிய மாதமாக அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. அதே போல
வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலைகளில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் வேலையில் இருந்து வரக்கூடிய எதிரி மறைமுக எதிரிகள் மறைமுக பிரச்சனைகள் அதே போல வெளிநாட்டில் தொழில் செய்கிற சாமி தொழிலில் எனக்கு தெரியும் என்ன யார் ப்ராப்ளம்னே தெரியல என்னை பற்றி யார் தவறாக பேசுகிறாங்கன்னே தெரியல ஆனால் என்னுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது என்னுடைய இமேஜ் பாதிக்கப்படுது என்னுடைய குடும்பம் சஃபராது அப்ப இந்த மறைமுக எதிரிகள் மறைமுக பிரச்சனைகள் குறையுமா என்று கேட்டால் தனுசு ராசியை பொறுத்தவரையில் தொழிலில் இருந்து வரக்கூடிய வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே அடுத்ததாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமாவை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது சினிமா துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சினிமா துறையிலே நல்ல புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அந்த அறிமுகம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே அப்ப சினிமா துறைக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இது நாள் வரையில் உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் இருந்து இருக்கும் அந்த மறைமுக பிரச்சனைகள் விலகி நல்ல நேரம் துவங்குகிறது அதனால் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களே அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசியில அரசியல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான எதிர்காலம் சிறந்த எதிர்காலம் காத்திருக்கு ஏன்னா அரசியலை பொறுத்தவரையில சூரியன் சனி ராகு செவ்வாய் தொடர்பு அவசியம் என்று நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் அப்போ அந்த ராசியில தான் சூரிய பகவான் அந்த ஆட்சி பொறுப்பை நிர்வாக திறமையை கொடுக்கக்கூடியவர் உயர்ந்த நிலையில உயர்ந்த பதவியில போய் உட்கார வைக்கக்கூடியவர் சூரியன் அந்த சூரியனே உங்க ராசிக்கும் ராசிக்கும் இரண்டாம் இடத்துக்கும் ஆகதான் சஞ்சாரம் செய்கிறார் காலம் கணிந்து வருகிறது காலம் உங்களை தேடி வருகிறது அப்போ அரசியல நான் ஏற்கனவே நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்க சாமி நல்ல நிலையில இருக்க உயர்ந்த நிலையில் நான் இருக்கிறேன் அப்ப எனக்கு இந்த புதிய பொறுப்புகள் கிடைக்குமா புதிய பதவி கிடைக்குமா புதிய பட்டம் அந்தஸ்து உயர்ந்த ஸ்தானம் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கின்றது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது தனுசு ராசி அரசியல் அன்பர்களே அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு வழக்கு வம்பு தும்பு ஏற்கனவே இருக்குமே ஆனால் எனக்கு ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு சாமி ஒரு வம்பு தும்பல் இருக்கு சாமி ஒரு பஞ்சாயத்து இருக்கு ஆர்குமெண்ட் இருக்கு மறைமுக எதிரிகள் இருக்கிறார்கள் என்னை பத்தி தவறான விஷயங்களை எடுத்து சொல்றாங்க மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறார்கள் வேற ஏதோ விஷயங்களை கூட எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது மறைமுக பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறார்கள் அவங்களை நாம எப்படி பயம் கிடையாது நான் தைரியமா தான் இருக்கு ஆனா அவங்களை சந்திக்கணும் ஃபேஸ் பண்ணணும் அவளை நம்ம வின் பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களே உங்களுக்கு கடந்த காலங்களில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதிலும் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அரசாங்க சட்ட சம்பந்தப்பட்ட சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த மாதம் பிப்ரவரி மாசத்திலிருந்து படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது எனக்கு நடக்குமா சாமி எனக்கு அந்த பிரச்சனை குறையுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர்கள் மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் இந்த அரசியலுக்கு நான் என்ன சொல்லணும் அதுதான் மருத்துவத்துறைக்கும் சேரும் மருத்துவத்துறைக்கு தேவையான டிமாண்ட் அதிகரிக்கும் உங்களுடைய சேவை நாட்டிற்கு தேவை என்பதைப் போல உங்களுடைய பணி சுமைகள் அதிகரிக்கும் வேலை செய்ய வேண்டிய நேரம் அதிகரிக்கும் வேலை பளு அதிகரிக்கும் ஆனாலும் வருமானமும் அதிகரிக்கும் இதெல்லாருக்கிட்ட சாமி இன்கம் இருக்குமானா இன்கமும் இருக்கும் அதே போல புதிய நான் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறேன் எம்எஸ் பண்ண போறேன் அதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ண போறேன் அல்லது புதிய ஆஸ்பத்திரி கட்ட போறேன் இந்த மாதிரி புதிய முயற்சிகளுக்கு கூட மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்டவர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள் பில்டர் சம்பந்தப்பட்டவர்கள் மற்றும்
கட்டுமானம், பிளான் ப்ரமோட்டர்ஸ், பிளாட் ப்ரமோட்டர்ஸ் போன்ற பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் தொழில் செய்யக்கூடியவர்கள், தரங்கு தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட தனுசு ராசி என்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உள்ளது. வரவு செலவு அதிகரிக்கும். ஒரு பில்டரா இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க. ஒரு சைட் இருக்குன்னா ரெண்டாவது சைட் எடுத்து பண்ணுவாங்க. புது வேலையே இல்லாமல் இருக்கக்கூடிய புதுசா ஒரு சைட் எடுத்து வேலை ஆரம்பிப்பாங்க. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பில்டர் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு, நீங்க வேலை 10 பேர் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகுதி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தேவையான முதலீடும் கிடைக்கும். அப்ப வரவு செலவு அதிகரிக்கும். கட்டுமான தொழிலை பொறுத்தவரையிலே, ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பொறுத்தவரையிலே, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் பொறுத்தவரையில ரீஸ்டார்ட் ஆகும்னு சொல்லணும். அவங்களுக்கு தனுசு ராசிக்கு என்ன ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். ஏன்னா தடைப்பட்டு இருக்கு அங்க விஷயம், தடைப்பட்ட விஷயங்கள் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதே போலதாங்க கல்வி, மாணவர்களை பொறுத்தவரையிலே கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். புதிய பரீட்சைக்காக நீட் எக்ஸாம் மற்றும் கவர்மெண்ட் எக்ஸாம், குரூப் எக்ஸாம் போன்ற விஷயங்களுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நேரம் காத்திருக்கிறது. அவங்க கல்வியில சிறந்து விளங்குவார்கள். கல்விக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள், வெளிநாட்டு கல்வி மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். இங்க உள்நாட்டில் படிக்கக்கூடிய கல்விக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இன்னும் சொல்லப்போனா அவங்க எளிமையா கிராஸ் பண்ணி வந்துருவாங்க என்பதுதான் உண்மை. அதுக்கு அடுத்தபடியா கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த மாதம் வழிவகை செய்யும். ஏனென்றால் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான், கணவன் மனைவினா யாருங்க, 7ஆம் அதிபதி, அந்த 7 குடையவன் உங்க ராசியிலேயே கிராஸ் பண்ணி போகிறதுனால, உங்க ராசிநாதனோட தொடர்பு வைத்துக் கொள்வதனாலே இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு சாமி, ப்ராப்ளம் இருக்கு சாமி, சரியாகுமா அப்படின்னு கேட்டாங்க, சரியாகும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பவர்களே நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் திருமணத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். நீங்க பொண்ணு பாக்குறது, புள்ள பாக்குறது, பொண்ணு வீட்டுக்கு போறது, பிள்ளை வீட்டுக்கு போறது, தாம்பூல பரிவர்த்தனை செய்து கொள்வது போன்ற நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்திலே தொடங்குவீர்கள். திருமண யோகம் கைகூடும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். திருமணம் நடக்கும். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதே போலதாங்க 2வது திருமணம், மறுமணம் செய்ய, ஏற்கனவே விவாகரத்து ஆனவர்கள் கொஞ்சம் அவருக்கும் 2வது சாமி, எனக்கும் 2வது சாமி, எங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, நாங்க சேரலாமா, அந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருது. ஏற்கனவே எனக்கு ஒரு பாதிக்கப்பட்டிருக்க சாமி, அவர் ஆனா அங்க இருக்காரு, நான் அவரோட சேரலாமா, இல்ல அந்த மனைவியோட அந்த அம்மாவோட நான் சேரலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் என்னிடத்துல வருகிறது. அதெல்லாம் 2வது திருமணம், மறுமணம் செய்யக்கூடியவர்கள், அந்த மாதிரி 2nd மேரேஜ் செய்வர்களுக்கு கூட இந்த பிப்ரவரி மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு 2nd மேரேஜுக்கு அனுகூலமாக உள்ளது. அதே சமயத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனுசு ராசி அன்பர்கள் அதிக அக்கறை, அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். வீண் செலவுகளை குறைக்க வேண்டும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நீண்ட நாட்களாக தடை இருக்குமே ஆனால் குழந்தை பாக்கியத்திலே இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி. நல்ல ஆசிகள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.